வெல்கம் டு ஜீவா சமையல். இன்னைக்கு ஜீவா சமையலில் வந்து நம்ம ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாய் பார்க்க போகிறோம். முதல்லலாம் பழைய காலத்தில் எப்படி போடுவாங்களோ அது மாதிரி ஒரு 15 எலுமிச்சங்காய் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இந்த எலுமிச்சங்காயை வந்து நம்ம ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவில், நம்மளுக்கு காய்க்கு தகுந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு அதில் உப்பு போட்டு, ஒரு பங்கு எலுமிச்சங்காய் இருந்தால் 2 பங்கு உப்பு போடணும். அந்த அளவு முறைப்படி போட்டு நம்ம நல்லா குலுக்கி அதை எடுத்து வச்சிடலாம். அது வந்து குறைஞ்சது ஒரு 4 நாளைக்கு குளிக் குளிக்கி விட்டு, அது வந்து குளிக் குளிக்கி விட்டு அப்படியே மூடி மூடி வச்சுருக்கணும். அது அப்படியே உப்பில் வந்து காய் வந்து நல்லா வெந்துடும். அப்புறம் வெந்த உடனே போகிற அளவுக்கு பார்த்திங்களா, காய் நல்லா வெந்துருச்சு, வெந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நல்லா குளிக்கி விட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள், இது வந்து காய் கம்மியாக்கிறதுனால நான் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். சரி, அந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு நல்லா அதைய எல்லா இடத்துலையும் மிளகாத்தூள் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டு இதையே மறுபடியும் 1 நாளைக்கு நம்ம மூடி வச்சிடணும். இது அப்படியே நல்லா 1 நாள் அப்படியே மறுபடியும் இந்த மிளகா காரத்தில் ஊறுச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து வச்சு தாளிச்சிடலாம். நம்ம ஊறுகாய் போடும்போது ஒன்றா கண்ணாடி பாட்டிலையோ அல்லது பிளாஸ்டிக் இதுலேயோ தான் போட்டு ஊற வைக்கணும். நம்ம உப்பு போட்டு ஊற வைக்கிறதுனால சில்வர் பாத்திரம், ஈய பாத்திரம்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து பாத்திரம் கெட்டு போயிடும். இப்போ வந்து 1 நாள் ஆயிடுச்சு மிளகாத்தூள் போட்டு வச்சு கொஞ்சம் நல்லா அப்படியே ஊறின மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நாம் அதை வந்து தாளிச்சிடலாம். வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா, அது கூட வந்து கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வறுத்து பொன்னிறமாக வறுத்து அதை எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்து எடுத்து அதை ஆற வச்சு நம்ம அதை பொடியாக பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ வந்து தாளிக்கிறதுக்காக வேண்டி, ஊறுகாய் தாளிக்கிறதுக்காக வேண்டி 150 மில்லி நல்லெண்ணெய் ஒரு வடச்சட்டியில் காய வச்சுருக்கிறேன். அப்புறம் அந்த எண்ணெய் காஞ்ச உடனே நாம் வச்சுருக்கிற இந்த காயை வந்து அந்த எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம். கொஞ்சம் அப்படியே நல்லா வேகட்டும், நல்லா கிளறி கிளறி விட்டு அடி பிடிக்காமல் கொஞ்சம் நல்லா வேக வச்சிடலாம். அது வெந்த உடனே வந்து நம்ம அந்த பொடி பண்ண வெந்தயம் கடுகும் பொடி பண்ணி வச்சுருக்குறோம், அதை வந்து நம்ம இந்த ஊறுகாய்க்குள்ளே போட்டு அதை அப்படியே தூவி விட்டு நல்லா பரட்டி இதை எடுத்து வச்சிடலாம். இது வந்து ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இது நம்ம வீட்லேயே கொஞ்சம் நம்மக்கிட்ட காய் எந்த அளவுக்கு கம்மியாக இருந்தாலும் சரி, அந்தளவுக்கு காய் வச்சு நம்ம இந்த மாதிரி ஊறுகாய் கொஞ்சமாக கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.